வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பயிற்சி 5-3 இது 7வகுப்பு முதல் பருவ கணக்கு புக்கில் இந்த பாடம் இருக்குது, பார்த்து பார்க்கலாமா. இந்த பயிற்சியில் என்ன அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்ட அளவில் கோட்டு துண்டுகளை வரைக, மேலும் ஒவ்வொரு கோட்டு துண்டிற்கும் அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி செங்குத்து இருசம வெட்டி வரைக. இப்போ பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கிடணும், அதில் அளவு குச்சிக்கணும். இப்போ 6 சென்டிமீட்டர்னு இருக்குது, நமக்கு வந்து முதல்ல 8 சென்டிமீட்டர் குறிச்சிட்டு இந்த ரெண்டு புள்ளிக்கும் நடுவுலேருந்து கவராயத்துலேருந்து அளவு எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பாதிக்கு மேலே இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது பிஏ மையமாக வைத்து ஆரத்தக்கூடிய 12 அதாவது வட்ட விற்கல் எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த நீளத்தில் இப்போ இதிலேருந்து இது கொஞ்சம் பாதிக்கு மேலே எடுத்துகிட்டு இந்த புள்ளியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, அதேமாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டணும். வெட்டிட்டு அதுக்கேற்ற வந்து ஒரு கோடு போட்டுறோம், இதாக குறுக்கு வெட்டி. இதுவே நம்ம போட போகிறோம், பார்க்கலாமா. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் நோட்டில் முதல்ல இந்த ஸ்கேலை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவுகோலை எடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோடு வரையணும். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு கோடு, இப்படியே ஒரு கோடு இருந்துச்சுன்னா வரையணும், புரியலாமா. இப்போ கோடு வரைஞ்சாச்சு பாருங்கள், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு அம்புக்குறி போட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 8 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டர் அளவு நம்ம அளக்கணும். இப்போ இடையில அளந்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் இந்த ஸ்கேலை இப்படி வச்சுட்டு இந்த கோட்டில் வச்சுட்டு நம்ம என்ன புள்ளி வைக்கணும். 8 சென்டிமீட்டர்னால் எப்படி அளக்கணும்னா, இங்கேருந்தே அளந்துடணும். இந்த பூஜ்ஜியத்துலேருந்து நம்ம நினச்சிடணும், பூஜ்ஜியத்தில் ஒரு புள்ளி சச்சா. அடுத்து 8 எங்கே இருக்குது, 8 ஒரு புள்ளி. இப்போ இதுதான் என்ன நமக்கு, இதான் பாருங்க 8 சென்டிமீட்டர். இந்த 8 சென்டிமீட்டரில் இப்போ 8 சென்டிமீட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல் இந்த புள்ளியில் நம்ம கவராயத்தை வைக்கணும். இப்படி வச்சுட்டு பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும், ஏன்னா பாதிக்கு மேலே அளவு எடுத்தால் நம்ம இங்கே வெட்ட முடியும். இங்கே ஒரு வெட்டு, அதேமாதிரி இந்த பக்கத்தில் ஒரு வெட்டு, சரியா. அதேமாதிரி இந்த பக்கத்தை வச்சுட்டு பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் இந்த கோட்டை வெட்டுத மாதிரி ஒரு வெட்டு, அதேமாதிரி இந்த கோட்டை வெட்டுத மாதிரி ஒரு வெட்டு. இப்போ ஒரு விற்கல் வரைஞ்சாச்சா. இப்போ இதை மையமாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கோடு வரையணும். இப்போ பாருங்கள், இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் நம்ம நினச்சிக்கிறோம், ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போடுப்போம், கரெக்டாக வந்துட்டா போடலாமா. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கோட்டுக்கு வந்து ஏபின்னு பேர் விடலாம், ஏ பி. அது குறுக்கு வெட்டிக்கு வந்து சிடின்னு பேர் விடலாம். பாருங்கள், அடுத்த கணக்கு போகலாமா. அடுத்து வந்து 7 சென்டிமீட்டர், இதில் வந்து அளவு 8 சென்டிமீட்டர் எழுதிருங்க. அதுமாதிரி இது வந்து 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு கோட்டு கோடு வரைஞ்சிருங்க, கோட்டு துண்டு, அந்த கோட்டு துண்டுக்கு ஏபின்னு பேர் விடணும்னே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், புள்ளி வச்சுக்கிடுவோம், புள்ளி வச்சு பேர் விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 7 சென்டிமீட்டர் அளவு வைக்கணும். இந்த பூஜ்ஜியத்துலேருந்து நம்ம ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கே 7 சென்டிமீட்டர் நேரம் புள்ளி வைக்கணும் சரிச்சா. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், ஏபி அப்படின்னு பேர் விட்டுடலாம். ஏ பி எத்தனை சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணணும், கவராயத்தில் எடுத்து இங்கேருந்து பாதிக்கு மேலே அளவு எடுத்து இப்படி ஒரு வெட்டு, இந்த பக்கம் ஒரு வெட்டு, அதுமாரி இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு வெட்டு, இந்த பக்கம் ஒரு வெட்டு வெட்டலாமா. பாருங்கள், பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கணும், பாதிக்கு மேலே எடுத்துட்டு இங்கே ஒரு வெட்டு, அது இந்த பக்கம் ஒரு வெட்டு. சரியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த இணைக்கணும், சரியா. பாருங்கள், இப்போ 7 சென்டிமீட்டர் ஏபின்னு சொல்லியாச்சு, இதுக்கு வந்து சிடி நம்ம நினச்சிக்கலாம், சி
டி இப்படி பேர் விட்டுலாம். இந்த ஏழு சென்டிமீட்டர் இங்கே வந்து 3.5 சென்டிமீட்டர், பாதி தானே, இது 3.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு குறுக்கு வெட்டி வரைஞ்சாச்சு. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு 5.6 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு நம்ம. இப்போ வந்து 5.6 நம்ம அளவு எடுக்கணும். அளவு எடுக்கணும் பாருங்க, சீராக்கு நேராக புள்ளி வச்சுருங்க. 5 அதுக்கடுத்து 1, 2, 3, 4, 5, 5.6 இந்த கோட்டுக்கு நேராக நம்ம நினச்சிடணும், புள்ளி வச்சுருக்கணும் பாருங்கள். இது 5.6 சென்டிமீட்டருடைய கோட்டு துண்டு. இதுக்கு ஏபின்னு பேர் விட்டுலாம். 5.6 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணலாம், இதே மாதிரி கவரை எடுத்து பாதிக்கு மேலே இலை எடுத்து இப்படி ஒரு எட்டு இப்படி எட்டு வெட்டலாமா? பாதிக்கு மேலே இலை எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு வெட்டு. அதுமாதிரி எந்த பக்கம் வச்சுக்கிட்டு வரைஞ்சாச்சு நம்ம. பிணைச்சலாம், கோடு போட்டு இணைச்சிட்டு அதுக்கு பேர் விட்டுடலாம். இது வந்து சி, இது டி பாருங்கள். இது புள்ளி, இது 2.8 சேமி, இது 2.8 சேமி. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து 10.4 சென்டிமீட்டர் பாருங்கள். ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், 10.4 நம்ம அளக்கணும். இந்த ஸ்கேல் இப்படி வச்சுருங்க. இந்த பூஜ்ஜியத்துக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க. அதுக்கடுத்து 10 எங்கே வருதுன்னு பாருங்கள். 10.4 இந்த பெரிய கோட்டுக்கு முந்தின கோடு, அதான் 10.4. பெரிய கோட்டுனா 10.5 சரியா பாருங்கள். இது வந்து ஏபி அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் விட்டுருலாம். ஏபி அதான் 10.4 சென்டிமீட்டர் இந்த கோட்டு துண்டி நலங்கு. இப்போ நம்ம கவரையை துவச்சி என்ன பண்ண போகிறோம், பாதிக்கு மேலே இலை எடுத்து இந்த பக்கம் ஓட்டு வெட்ட போகிறோம். வெற்கள் வெட்டிட்டு நம்ம இணைக்கிறோம் செய்யலாமா? இப்போ பாருங்கள், கவரையை எடுத்து வச்சு பாதிக்கு மேலே இலை எடுத்து வச்சு. இப்போ இங்கே ஒரு வெட்டு, இந்த பக்கத்தில் ஒரு வெட்டு. இப்போ இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி ஒரு வெட்டு வெட்டியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், இணைக்க போகிறோம். இது சி டி அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துடலாம். இது வந்து 5.2 சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அது 58 மில்லிமீட்டர் பார்க்கலாமா? இந்த கணக்கில் பாருங்கள், 58 மில்லிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ 5.8 சென்டிமீட்டர் தான் நமக்கு 58 மில்லிமீட்டர். நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அளவுகோலில் 5.8 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். எட்டுன்னா அந்த பெரிய கோட்டுக்கு அடுத்து 6, 7, 8 இது அந்த இதுக்கு நேராக வைக்கணும். அதான் 5.8 பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ஏபி அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். 5.8 சென்டிமீட்டர், இதில் வந்து 58 மில்லிமீட்டர். இப்போ நம்ம கவரை தெரிஞ்சு பாதிக்கு மேலே அளவு தெரிஞ்சுக்கிறோம், வெட்ட போகிறோம் பாருங்கள். பாதிக்கு மேலே அளவு எடுத்து இந்த புள்ளியில் கரெக்டாக வச்சுக்கிடுங்க. சரியா வெட்டியாச்சா? இப்போ நம்ம கோடு இணைக்க போகிறோம். இப்போ நம்ம கோடு போட்டாச்சு பாருங்கள். இது சி, இது டி அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ இதில் பாதி வந்து என்ன அப்படின்னா,
அதாவது 2.9 சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா 29 மில்லிமீட்டர். சரியா, இது 58 மில்லிமீட்டர். பாருங்க நம்ம எத்தனை கணக்கு, முதல்ல இது 8 சென்டிமீட்டர் அளவுள்ள குறுக்கு வெட்டி, இதுக்கு வந்து 90 சென்டிமீட்டர், 90 டிகிரி வரும். ஏன்னா நமக்கு அளந்து பார்த்தோம்னா இது செங்கோணமாக இருக்கும். இது முதல் கணக்கு. இது ரெண்டாவது கணக்கு, இது வந்து 7 சென்டிமீட்டர். இது வந்து மூன்றாவது கணக்கு, இது வந்து 56, அதாவது 5.6 சென்டிமீட்டர். அடுத்து நாலாவது கணக்கு, 10.4 சென்டிமீட்டர். அடுத்து 5 வந்து 5.8 சென்டிமீட்டர், அதாவது 58 மில்லிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் குறுக்குவெட்டி 5 குறுக்குவெட்டி நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்த பயிற்சிக்கு போகலாமா?